கோவை அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார். தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி கோவிலுக்கு ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஏழு மலைகளை தாண்டி சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த ரகுராமன் என்பவர் மலையேறும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த வாரம் இதேபோல் மூன்று பக்தர்கள் மலையேறும்போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். எனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இதுபோன்ற மலையேற செல்வது தவிர்க்குமாறு வனத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.